வணக்கம். ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றத்தின் அறிவுதான நிகழ்ச்சி பங்களிப்பில் மற்றற்ற மகிழ்ச்சி. நான் ராஜலட்சுமி சரவணன், அபுதாபியிலிருந்து. கண்ணால் பார்க்குற உணவு வகைகள் எதுவாக இருந்தாலும் சாப்பிடணும்னு தோணுதா வாங்கி சாப்பிட்றோம். குழந்தைங்க ஆசையாக கேட்குறாங்கனாலும் வாங்கி கொடுத்துட்றோம். நமக்கு தெரியும் ரசாயன கலந்த உணவு பண்டங்கள் தேவையில்லை அப்படின்னு. ஆனாலும் மாதத்தில் ஒரு நாள் தானே, வாரத்தில் ஒரு நாள் தானேன்னு நம்ம மனசு நமக்கே சமாதானம் சொல்லிக்கும். இன்னும் அன்றாட உணவுகளின் கலப்படம் பற்றி பேசினா நாம் சாப்பிடவே முடியாது. இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளோட நம்ம சந்ததியினரோட ஆயுட்காலத்தை நாமளே குறைச்சிட்டு வரோம். சிறுநீரக கோளாறு, உடல் பருமன் அதிகரித்தல், சர்க்கரை நோயின்னு வெத்தலை பாக்கு வச்சு நோய்களை நாமளே அழைச்சிக்கிறோம். இப்போது ஒரு டாக்ஸின் பற்றி தான் பார்க்க போகிறோம். அஃப்லாடாக்சின், இதை கரும்பூசின நச்சு அல்லது பூஞ்சை நச்சுன்னு சொல்லுவோம். ஆஸ்பர்ஜில்லஸ் ஃப்ளேவர்ஸ், ஆஸ்பர்ஜில்லஸ் பாராசிட்டிகஸ்னு ரெண்டு ஃபங்கை ஸ்பீஷீஸ்னால தான் இந்த அஃப்லாடாக்சின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இவை வேர்க்கடலை, மக்காச்சோளம், கோதுமை, பாதாம், பருத்தி விதை, அரிசி போன்ற விவசாய பயிர்களில் காணப்படுது. இப்படி பாதிக்கப்பட்டவைகளை நாம் சாப்பிடும்போது கல்லீரல் புற்றுநோய் ஏற்படுது. மது அருந்துதல், புகைப்பழக்கம் இல்லைன்னா மரபணுக்களில் பிறழ்வு, அப்புறம் தொழில்சார் புற்றுநோய், இதெல்லாம் தான் புற்றுநோய் காரணிகள்னு நாம் பொதுவாக யோசிப்போம். ஆனால் நமக்கே தெரியாமல் இந்த மாதிரி காரணிகளும் உள்ளே போகுதுங்கிறதுக்கு ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும், சரியா? இந்த அஃப்லாடாக்சினால் பாதிக்கப்பட்ட உணவுகளை நாம் நேரடியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஆடு மாடு கோழிகள் இந்த அஃப்லாடாக்சினால் பாதிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு அதன் மூலமாக பெறும் பால் முட்டைகளை நாம் உட்கொண்டாலும் சரி, நாம் பாதிப்புக்கு உள்ளாகுவோம். இந்த அஃப்லாடாக்சினில் 13 வகைகள் இருக்குது. B1, B2, M1, G1, G2 இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இதில் AF1B1 அதாவது அஃப்லாடாக்சின் B1 அதுதான் வந்து ரொம்ப பொல்லாதது அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து கேன்சரை உண்டு பண்ணுற முக்கிய காரணியாக இருக்குது. டியூமர் சப்ரெசர் ஜீன், எல்லாருக்குமே வந்து இந்த TSG வந்து அதாவது P53 இருக்கும். இந்த அஃப்லாடாக்சின் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த டியூமர் சப்ரெசர் ஜீனில் போய் ஒரு பிறழ்வை உண்டு பண்ணுது. அதாவது இப்போ டிஎன்ஏ சீக்வன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின் அப்படின்னு 4 கெமிக்கல் பேசஸ் இருக்கும். இதில் அடினைன் எப்போதுமே தைமின் கூட தான் இணையும், குவானைன் சைட்டோசின் கூட மட்டும்தான் இணையும். இதில் ஏதாவது மாற்றங்கள் வந்துச்சுன்னா அதை தான் வந்து மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது நமக்கு வியாதி தான். இப்போ கெமிக்கல் அல்லது ஃபிசிக்கல் மியூட்டேஷன் ரெண்டு வகையில் இந்த மியூட்டேஷன் நடக்கும். இதில் அஃப்லாடாக்சின் அப்படிங்கிறது வந்து கெமிக்கல் மியூட்டேஷன். இந்த அஃப்லாடாக்சின் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த P53 அடினைன், குவானைன், அதில் பைண்டாக இருக்கிறது வந்து தைமின், சைட்டோசின், இப்படி இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து P53 ஸ்ட்ரக்சர், அந்த ஜீனோட ஸ்ட்ரக்சர். இதை வந்து எப்படி மாற்றுது அப்படின்னா, அடினைன், குவானைன், அடினைன், குவானைன், தைமின் அப்படின்னு மாற்றிடுது. அந்த குவானைன் இருக்க வேண்டிய இடத்துல தைமினை மாற்றிடுது. இப்போது இது இம்பேர். இந்த P53 இம்பேர் ஆனதுனால இந்த ஜீன் வந்து அதோட கட்டுப்பாட்டை இழந்து அதன் வேலையை அதால் சரியாக செய்ய முடியல. இதனால தான் இந்த கல்லீரலில் கட்டி உருவாகுது. இதை ஹெப்படோசெல்லுலார் கார்சினோமா அப்படின்னு சொல்கிறோம். சரி, ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். சாதாரண மனிதர்களாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பூஞ்சைகளால் பாதிக்கப்பட்ட உணவுகளை உட்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி அஃப்லாடாக்சின் ஒரு கார்சினோஜனாக செயல்படுறதுனால குறைவான அளவு தான் நம்ம உடம்புக்குள்ளே போயிருக்கு, இது ஒன்றும் பண்ணாது, இது சேஃப் லெவல் தான் அப்படின்னும் சொல்ல முடியாது. மேலும் இது கரு வளர்ச்சியை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். அப்புறம் கிட்னியை கூட இது பாதிக்கும். உள்ளே போன உடனே இதோட செயல் என்ன அப்படின்னா, இது அக்யூட் ஹெல்த் எஃபெக்ட்னு பார்த்தா தலைவலி, குமட்டல், வாந்தி இதெல்லாம் இருக்கும். அதுவே நாள்பட்ட நிலையில் நம்ம உடலில் தங்கும்போது தான் வந்து இந்த மற்ற கேன்சர், சிறுநீரக பாதிப்பு இதையெல்லாம் ஏற்படுத்துது. நன்றி, வணக்கம்.